வணக்கம். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அப்கமிங் டேஸில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போது நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர், நம்ம ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இந்த அப் ட்ரெண்டில் இங்கே இருக்கக்கூடிய பிஓஎஸ்க்கு நமக்கு ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்விங் அண்ட் இந்த ஸ்விங். இப்போ நமக்கு வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய டவுன் ட்ரெண்ட் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான், ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு சப்ளை, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் சப்ளை, இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஜோன்லேருந்து நம்ம வந்து செல் எதிர்பார்க்கலாம். டைரக்ட் என்ட்ரி வந்து போகக்கூடாது. நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு கேரக்டர் சேஞ்ச், லோயர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கேரக்டர் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து செல்லுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம ஏன் இந்த ஸ்விங் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஜோன்லேருந்து தான் மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு டேப் ஆகிருக்கு. ஸோ சப்ளையில் சப்ளை எடுத்த பிளாக் வந்து நம்மளுக்கு ஹைலி பவர்ஃபுல். ஸோ நம்ம இங்கேருந்து வந்து செல்லை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இங்கே செல் என்ட்ரி எடுத்துருச்சு அப்படின்னா, மேபி இங்கே இருக்கக்கூடிய ஸ்விங் அண்ட் இந்த லோ வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா, நம்மளுக்கு கண்டினியூஷனாக வந்து செல் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து இங்கே என்ட்ரி எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்விங்கை உடச்சி ஒரு பாடி க்ளோஸ் கேண்டில் வச்சா மட்டும்தான் ட்ரெண்டு ரிவர்சல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு என்னென்னா, இப்போ இங்கேருந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே வந்து நமக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய டவுன் சைடில் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன்லேருந்து என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போகிறக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. இப்போ இங்கே ஃபெயிலியர் பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய 17300 ரேஞ்ச் இருக்கக்கூடிய டிமாண்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே ஹை 18900 ரேஞ்சே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு ரேஞ்சு தான், நம்மளுக்கு 18 to 18200 இருக்கக்கூடிய சப்ளை ஜோனும் 17200 to 300 இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோனும் தான் நம்மளுக்கு வந்து ரிவர்சல் பாயிண்ட்ஸை டிசைட் பண்ண போகுது, ஓகேங்களா. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ட்ரேடிங் ரேஞ்சை பிரேக் பண்ணும் போது நம்மளுக்கு ஓவரால் ட்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல்ஸ் தெரியும். இப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைஸை பிரேக் பண்ணும் போதே இந்த அப் ட்ரெண்டோட கண்டினியூஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் டவுன் ட்ரெண்டோட கண்டினியூஷன் இங்கே இருக்கக்கூடிய 16800 லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆன் ஆகும் போது தான் கன்ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரேடிங் ரேஞ்சில் நம்ம எப்படி வந்து லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆப்ஷன்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு. என்னோடய வியூ வந்து நிஃப்டியில் இந்த ட்ரேடிங் ரேஞ்சஸ் தான். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டிலையும் சேம் வியூ தாங்க. இப்போ ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்விங் ஹை அண்ட் இந்த ஸ்விங் லோ. கரண்ட் பிஓஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ செல்லில் மூவ் ஆன் ஆகிட்டு இருந்த மார்க்கெட், இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆன் ஆகிட்ருக்கு, ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சப்ளையை வந்து நிஃப்டியில் மாதிரி இங்கே பிரேக் பண்ணியாச்சு. இன்னும் இங்கே இங்கே இன்னும் பிரேக் பண்ணலை. மேபி இந்த ரெண்டு ஜோனும் நம்மளுக்கு லிக்விடிட்டியாக மாறிட்டு இங்கே இருக்க சப்ளை ஜோன் 43200 ரேஞ்சில் இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் தான் நமக்கு வந்து செல் என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஜோன். அது வரைக்குமே மார்க்கெட் வந்து பை சைட் மூவ் ஆனவருக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இங்கேருந்து டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மூவ் ஆன் ஆகிட்ருக்கு அப்படிங்கும் போது, இந்த சப்ளைஸை பிரேக் ஆகி இந்த ட்ரேடிங் ரேஞ்ச் பிரேக் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. சேம் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையிலேருந்து தான் ஃபஸ்ட் என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ சப்ளையில் சப்ளை எடுத்த கேண்டில் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு கேரக்டர் சேஞ்ச் வந்து பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பைக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஜோன் தான் நமக்கு பைக்கான ஜோன். இங்கே 4200 ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஜோன் தான் நெக்ஸ்ட்டு பை லெவலாக நமக்கு இருக்கும். இந்த ரேஞ்சஸ்லேருந்து நம்ம பை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்கே இருக்கக்கூடிய பிளாக் வரைக்குமே மார்க்கெட் வந்து மூவ் ஆன் ஆகலாம், ஓகேங்களா. இப்போது பையிங்க்கு செல்லிங்க்கு என்னோடய ரேஞ்சஸ் வந்து இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது.
நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் அப்கமிங் டேஸில் நான் இந்த ரேஞ்சஸில் தான் வந்து என்னோட டிசைடிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்களும் உங்களோட அனலைசஸ் இது பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.